பேர் டி எஸ்டேட்டு. இருங்க நான் காமிக்கிறேன். டி எஸ்டேட்டு தான். அப்படியே போக போக மழை வந்துகிட்டே இருக்குங்க, எங்கூடயே தொடர்ந்து வர மாதிரி இருக்கு. அங்க ஒரு மேல எல்லாம் அந்த மழை அருவி அப்படி கொட்டுது. மலையாட்டம் இந்த பக்கம் வந்து மெதுகா போங்கன்னு ஏன் போர்டு போட்டிருக்காங்கன்னா, இந்த பக்கம் நிறைய வீடு இருக்கு, எல்லாம் மாடுங்கள்லாம் ரோட்ல ஊத்துட்டு இருக்காங்க, அதனால மெதுகா போக சொல்லி அவங்களே எல்லா பக்கம் போர்டும் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு பஸ் போகுதுங்க, திருப்பூர் போகுது. திருப்பூர்ல இருந்தே இப்ப மூணார் போயிட்டு இருக்கு. பாருங்க எல்லாம் சூப்பரா இருக்கு, தண்ணி எல்லாம் வழிஞ்சு. கிருத்திக்கு இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா எப்படி இருக்கு தங்கப்புல? எப்படி சாமி இருக்கு இந்த இடமெல்லாம்? நல்ல மூணார் சூப்பரா இருக்கு. நான் என்ன மூணாரே போகல, போற வழி இதுதாங்க. பாருங்க எவ்வளவு கிரீனிஷா சூப்பரா இருக்கு. சொல்லிருப்பேன் நீங்க புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க இந்த கிளைமேட், நாங்க போயிட்டு இருக்கோம், சூப்பரா இருக்குல்ல. நான் சொன்ன இல்ல நீங்க எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து ரசிங்க. அப்படியே என் வீடியோ பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்க அப்படியே அந்த டூர் வந்த மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. பாருங்க இல்லண்ணா, நாங்க ஆல்ரெடி சாப்பிட்டோம். அப்படியே அந்த தண்ணி எல்லாம் அருவியா போறது எவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இதுல ஒரு டீ குடிச்சிருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். ஆனா என்னன்னா, நாங்க வெயில் வர்றதுக்கு முன்னாடி நாங்க இன்னும் மூணாட்டு கொண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. நாங்க வர்க்கலா போலான்னு தான் இருந்தோம், அந்த குட்டி கோவா நம்ம போய் பாத்துறலாம்னு. ஆனா என்ன தெரியுது, ஒரு நாளைக்கு வாடகையே 10,000 போடுறாங்க. 10,000ல நாங்க இங்க மூணார் ட்ரிப்பே முடிச்சுட்டு வந்துருவோம். அது இந்த டிசம்பர்ல வந்து எல்லாத்துக்கும், எல்லா ஃபாரினர்ஸ்ல இருந்து எல்லாருமே வர்றதுனால எல்லாம் ரூம் ரெண்ட் ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க. அதனால இந்த கிளைமேட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்து